திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே ஜவ்வாது மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக அப்பகுதியில் உள்ள 20-க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள ஜவ்வாது மலை அடிவாரத்தில் இரவு 1 மணி முதல் சுமார் 3 மணி வரை திடீரென பெய்த கனமழையால் செங்கம் செய்யாற்றில் காற்றாற்று வளம் ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து செங்கம் காயதமலை தெருவில் உள்ள சுமார் 20-க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் நள்ளிரவில் செய்யாற்றில் வந்த காற்றாற்று வளம் புகுந்ததால் பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளானர். இதில் வந்து ஒரு குடும்பம் வந்து மழைநீர் சிக்கிக் கொண்டு நமது தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். தீயணைப்புத் துறையினர் அவர்களை வந்து பத்திரமாக சுமார் 2 மணி நேரத்துக்கு போராட்டத்தில் பிறகு 2 குழந்தைகள், 2 பெண்கள், 2 ஆண்கள் உட்பட 6 பேரை வந்து மீட்டிருக்கிறார்கள். மேலும் செய்யாற்றை கரையோர பொதுமக்களுக்கு வந்து வருவாய்த்துறை சார்பாகவும் காவல்துறை சார்பாகவும் தீயணைப்புத்துறை சார்பாகவும் நல்ல அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சுமார் 25 ஆண்டுகளுக்கு பிறகு செய்யாற்றில் இதுபோன்ற காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சுமார் 100-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களது குழந்தைகளுடன் பெண்கள் ஆண்கள் என 100-க்கும் மேற்பட்டோர் இந்த செய்யாற்று பாலத்தின் மீது ஏறி இந்த வெள்ளத்தை வந்து அவர்கள் வேடிக்கை பார்த்திருக்கிறார்கள். இதனால் பல்வேறு பிரச்சனைகள் வந்து போக்குவரத்து ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து இதுபோன்ற பிரச்சனைகளை வந்து நமது செங்கம் பகுதியில் இந்த திடீர் மழையினால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, ஒரு குடும்பம் சிக்கி தவித்ததை தீயணைப்புத்துறையினர் வந்து எவ்வாறு மீட்டெடுத்தார்கள் என்பதை நம்மளோட இருக்கின்ற நிலை அலுவலர் செல்லும் அணிந்திருக்கிறார். காற்றாற்று வெள்ளத்தினால 5:30 காகிதம் இல்லத்த நகரில் முகமது ரியாஸ் அப்படிங்கிறவர் வந்து தகவல் கொடுத்தார். ஒரு குடும்பமே தண்ணிக்குள்ள மாட்டிக்கின்னு தான் சொன்னாருங்க. நாங்கள் வந்து 2 மணி நேரம் போராடி ஏணி மூலியமாக பாலமாக அமைச்சு நாங்கள் வந்து அவங்கள எல்லாருமே சேஃபாக காப்பாற்றி விட்டுருக்கோம் சார். இனிமேல்ட்டு இந்த ஆற்று ஓரம் யாருமே போகாத மாதிரி விழிப்புணர்வுகளும் எல்லாமே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் சார். மற்றும் எங்களை எந்த நேரத்தில் வேணாலும் 112 அப்படிங்கிற நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் தீயணைப்புத்துறை சார்பாக எப்பயுமே நாங்கள் ரெடி ஃபார் ஆக்ஷனில் இருக்கிறோம் சார். அடுத்தது 9445080674 இந்த நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணலாம் சார். அதாவது செங்கம் தீயணைப்புத்துறை வந்து செல்வம் ஏற்றிருக்கின்றால் பொதுமக்கள் வந்து இதுபோன்ற காற்றாற்று வளத்தில் சிக்கி தவிக்கும் போது 112 என்ற ஒரு தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு அவசர எண்ணாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த அவசர எண்ணை தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தீயணைப்புத்துறை அலுவலகத்துக்கு தகவல் தெரிவித்து அவர்களுடைய உதவிகளை பெறலாம் எனவும் அறிவித்திருக்கிறார்கள். மேலும் இதுபோன்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருந்த நேரத்தில் செங்கம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஆன பொதுமக்கள் இந்த செங்கம் செய்யாற்றில் வந்து இந்த வெள்ளத்தை வந்து காண வந்திருக்கிறார்கள். பொதுமக்கள் வந்து பாதுகாப்பு நிலையத்திற்கு செல்ல வேண்டும் என வருவாய்த்துறை முனுசாமி அவர்களும் காவல் துணை கண்காணிப்பாளர் சின்னராஜ் அவர்களும் வந்து ஒளிபெருக்கு மூலம் அறிவித்து வருகிறார்கள். மேலும் காவல்துறையினர் இதுபோன்ற போக்குவரத்து நெரிசலில் பொதுமக்கள் அதிகம் வரக்கூடாது என்றும் எச்சரித்திருக்கிறார்கள். கேப்னி செய்திகளுக்காக செங்கத்திலிருந்து சக்திவேல்.